எம்ஜிஆர் உடைய கட்சி அறிவிக்கும் போது மக்கள் முன்னால் அறிவிச்சாரு. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அரசியல் வரி அறிவிக்கும் போதே மக்கள் முன்னால் அறிவிச்சாரு. இவர் லெட்டர் பேட்டை கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்துட்டாரு, இப்படி யாராவது பண்ணுவாங்களா? இது தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லையா? அது இது அவமதிக்கிற செயல் இல்லையா? நான் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து நான் என்னுடைய கட்சி பேரை லெட்டர் பேட்டில் அடிச்சு அனுப்பிடுவேன், நீ என்னை 2026 சிஎம் ஆக்கிருக்கின்ற ஒரு மமதை இல்லையா? அது அதெல்லாம் கேளுங்க சார். ஒரு கட்சி உருவாகுதுன்னா கட்சி எதனால் உருவாகணும் அப்படின்னா, ஒரு தேவையின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில் உருவாகும். உலகத்தில் எந்த கட்சி எடுத்துக்கோங்க சார், அந்த கட்சி எதுக்கு உருவாயிருக்குன்னா, இப்போ திராவிட கட்சி ரஜினிகாந்தோட கொள்கை என்ன இருந்துச்சு, அவர் தான் தலையை சுற்றி வச்சுருந்தார். இன்னைக்கு அரசியல்ன்றப்போ எல்லாருக்கும் தோணுன ஒரே விஷயம், அவர் வந்து இந்துத்துவ பக்கம் போக போறாருங்கிறது தான். அந்த குழப்பத்தில் தான் எல்லாருமே கேட்டது, அந்த குழப்பத்தில் இருந்தீங்க, அட்லீஸ்ட் அந்த குழப்பத்தையே அவர் ரஜினிக்கே அந்த குழப்பம் நிறைய இருந்ததாக தான் தெரிஞ்சு. அது அது அவர்கள் வந்து எங்களுக்கான ஒரு டியூவை முடிக்காமல் போயிட்டார். அந்த பட்டத்தை ஒரு ஒரு பறிக்கணும்னு நினச்சதும் அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு வருத்தமாகவே இருக்கு. இல்லை இல்லை, சூப்பர் ஸ்டாருக்கு ரஜினிகாந்த் காப்பிரைட் எதுவும் வாங்கி வச்சுக்கிறாரு. அப்படி தான் சார். இல்லைங்க, நீங்கள் பேசுகிறது எப்படி தெரியுமா இருக்கு, ரஜினிகாந்தே விட்டாலும் நாங்கள் வந்து விஜய் விட மாட்டோம்னு சொல்றது. அது இன்னும் நாங்கள் வந்து விஜயை பற்றி பேசுகிற வரைக்கும் தான் நாங்கள் வந்து லைவ் லைட்டில் இருக்க முடியும்னு சொல்கிற மாதிரி. ரஜினி வந்து பல காலமாக அரசியலுக்கு வரேன்னு சொன்னாலும் கடைசியில் வந்துட்டு வரலன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் இவர் வரேன்னு சொன்னார், இந்த வண்டா இருப்பா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் மத்தியில் பார்க்கப்படும். அதே மாதிரி கெரியரோட பீக் டைமில் இருக்கிறப்போ அவர் வந்து அப்போ சினிமா விட்டுட்டு பாலிடிக்ஸில் வந்துருக்காரு. எங்களுக்கு அடி விழுதா இல்லையா, புரியுதா இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம அதுக்கு நம்ம சேர்த்து திருப்பி கொடுக்கணுமா நம்ம? அதனால உங்களை தப்பா பேசாதீங்க, நீங்க இப்போ அடிப்பீங்களா? இந்த மாதிரி 4 பேர் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா சார்? அப்ப நம்ம அது அடி தானே வேணும். சென்னை தீமதரலில் நடக்கும் சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் பிரதர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? தமிழக வெற்றி கழகம், இக்கு வராத ஒரு வெற்றி கழகம் சொல்லிக்கலாம். உங்க போஸ்ட் போட்டிருந்தீங்க, என்னோட வன்மங்கள் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும், பனையூர் பாய்ஸ் காத்துருங்க அப்படின்ட்டு. சத்யன் ராமசாமிகிட்ட இருந்து இதுக்கடுத்து வன்மங்கள் மட்டும்தான் வருமா, இல்லை விமர்சனங்களும் வருமா? இல்லை, விமர்சனங்கள் தான் சார். இப்போ என்ன சார் வன்மம்னா, அதான் முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி இது ஆரம்பத்துலேயே ஒரு கோணல் ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் இனிமேல் வந்து நமக்கு ஃப்ரீ ஹேண்ட் இருக்குது. இப்போ இதுவரைக்கும் வந்து விஜயவருடைய தொழில் அது சினிமான்றது. ஒருவனுடைய தொழிலை பற்றி நம்ம பேசுகிறதுக்கான உரிமை நமக்கு கொஞ்சம் கம்மி, ரைட்டுங்களா? சினிமான்றதை பொதுவாக எடுத்து விமர்சனம்னு ஆக்கி நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போகக்கூடாது. ஏன்னா அந்த மனித அது ஒரு தொழில், அவரை சார்ந்திருக்கிறாங்க, அதோடய வருமானம் அதெல்லாம் இருக்குது. இது அரசியல் பொதுவாக நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் இருக்குது. யார் வேணாலும் என்ன சும்மா ஒரு டிக்கெட்டில் சும்மா ரோட்டில் நடந்து போகும்போது கூட என்னடா ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் எம்எல்ஏ இருக்காண்டா, அவன் இது பண்ணா அப்படிம்பாங்க. எம்பி இருக்காண்டா, இப்படி பண்ணிகிட்டு இருக்காண்டா, இப்படி கொள்ளடிக்கணும் அது இதுன்னு எல்லாரும் பேசக்கூடியது. இனிமேல் நமக்கு அது ஒரு ஃப்ரீ ஹேண்டு கிடைக்கும். என்ன சொல்கிறது, விமர்சன கணைகள், வன்மக்க கணல்கள்ன்றது வந்து என்னுடைய ஸ்டாண்ட் எப்படின்னா சார், அதாவது ஏதோ ஒரு வகையில் வந்து விஜய் அவர்கள் வந்து எங்களுக்கான ஒரு டியூவை முடிக்காமல் போயிட்டார். என்ன டியூ? ஒரு டியூ ரெஸ்பெக்ட்ன்றது நாங்கள் எதிர்பார்த்த ஒரு இதை முடிக்காமல். என்ன ரெஸ்பெக்ட் கேட்குறாங்க? அதுதான் நம்ம ஏற்கனவே பேசினது தான். அந்த கடைசி அவருடைய அந்த சினிமாவினுடைய அதை நேற்று கூட போட்டிருந்தாங்க. ஆரம்பம் அவர் சினிமா ஆரம்பிக்கும் போதும் ரஜினிகாந்த் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார், முடியும் பொழுதும் ரஜினிகாந்த் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த பட்டத்தை ஒரு ஒரு பறிக்கணும்னு நினச்சதும் அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு வருத்தமாகவே இருக்குது. அது இல்லை அப்படின்னு ஒரு சொல்ல ஒரு ஆடியன்ஸ்லேயும் சொல்லிட்டாரு, ஒரே சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டாரு. இல்லை அது மட்டும் சொல்லலை சார், அவர் எல்லாரையும் சொல்லியிருக்காரு. எல்லாரும் சொல்லிட்டாரு, டியூ ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டாருல. அப்படி கிடையாது சார். அப்போது இவர் யாரும் உலகநாயகன் சொல்லலையே, இவர் யாரும் வந்து புரட்சி கலைஞன் சொல்லலையே, இவரை சொன்னது சூப்பர் ஸ்டார் தான். அட்லீஸ்ட் அந்த ஒரு பேரை சொல்லியிருந்தாலாவது அதுதானே சார். இப்போ உங்களை ஒரு 10 பேர் வச்சு அடிச்சுட்டு உங்களை சாரின்னு மட்டும் சொல்லிட்டு போனால் போதுமா? கிடையாது இல்லையா. அதுதானே இங்கே நடந்திருக்கு. சும்மா இப்போ இருந்தவங்க எங்களை நம்ம வந்து இது விஜய்க்கு மட்டும் பண்ணுறது இல்லையே. இப்போது ஒரு ஒரு விஷ்ணு விஷால் இருந்தார், அவர் வந்து அமீர்கான் கூடயும் கமல்ஹாசன் கூடயும் இருக்கும் பொழுது சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டார். அவரை நம்ம சும்மா விட்டோமா? விடலையே. இது வந்து நம்ம எல்லாருக்குமே இப்படி தான், எல்லாருமே நம்ம இப்படி தான் ட்ரீட் பண்ணுவோம். அவரை உடனே எடிட் பண்ண வச்சு சொல்லிடுறேன், அவர் நம்ம எடிட் பண்ண வச்சு உடனே அந்த சூப்பர் ஸ்டார்ன்றது ரிமூவ் பண்ணி ஸ்டார்னு மாற்றினார். இத்தனைக்கும் ரஜினிகாந்த் அவர் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, ரஜினிகாந்தரை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு, அவரை கூட நம்ம விடுறதில்லை அப்படிங்கும்போது விஜய் நமக்கு விதி விலகலை. இது நம்ம விஜய்கிட்ட மட்டும் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு கேட்குறது ஒரு நேரம் இருக்குது. சூப்பர் ஸ்டார்னு எங்கே எந்த இடத்துல ரஜினிகாந்தை தவிர
தமிழ்நாட்டுக்குள்ளே பதிவாகுதோ அவங்க எல்லாரையுமே கேட்டிருக்கோம். ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் தீவிர ரசிகர்கள் கூட அலோவ் பண்ணதில்லை. அவர் நீங்கள் லாரன் சார் எடுத்துக்கோங்க, அவரை கூட அலோவ் பண்ணதில்லை. இல்லை, சூப்பர் ஸ்டாருக்கு ரஜினிகாந்த் காப்பிரைட் எதுவும் வாங்கி வச்சுக்காரு. அப்படி தான் சார், அது நீங்கள் அதை ஏற்றுக்கல அப்படின்னா நாங்கள் ஏற்றுக்கிட்ட ஒரு நாலு பேரும் எங்களை நிம்மதியாக விட்டுருங்க. நம்ம அதை தான் சொல்கிறோம், சூப்பர் ஸ்டாருன்றது காப்பிரைட் வாங்கலை அப்படின்னா அது யார் வேணாலும் நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னா மக்களே சிரிச்சிருவாங்க. இங்கே மக்களுக்கு தெளிவாக தெலுங்குல சூப்பர் ஸ்டார் யார் தெரியுமா? இருக்காங்க சார், தெலுங்குல இல்லை சார், அதுக்கு மேலே யாருன்னு சொல்லுங்க. கிருஷ்ணா இருந்தார், இறந்து போயிட்டார், அவர் மகன் மகேஷ் பாபு. ஆமாம், அதெல்லாம் இருக்கட்டும் சார், நம்ம தெலுங்குக்காக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ அவர் தான் இந்தியாவில் யாருமே சூப்பர் ஸ்டார் சொல்லணும் அப்படி சொல்லவே மாட்டோம். தமிழ்நாட்டில் காப்பிரைட் அவர் ஆமீர் கான்ல தானே சூப்பர் ஸ்டார்னு சொல்லி போகும். ஆமாம் சார், கமலஹாசன் பக்கத்தில் இருப்பார், பிரச்சனை அதுதானே சார். நம்ம தெளிவாக இருப்போம், இதிலலாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போது இவர் ராஜேஷ்கண்ணா இருக்கார், அவர் தான் சூப்பர் ஸ்டார், எதுக்கு போட்டிங்கன்னு அவர்கிட்ட போய் கேட்க போகிறோம். அதே மாதிரி இப்போ பக்கத்தில் எத்தனையோ விஜய் சேதுபதி ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் நாங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு கேட்க போகிறோம், அதெல்லாம் கேட்க மாட்டோம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்கீங்க எங்களை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல உங்களை ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் சொல்லும் போது ஆமாம் அப்படின்னு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே உட்காந்திங்கன்னா உங்களை கேட்கணுமா, கேட்கக்கூடாதா? அது தானே சார் கேட்குறோம். வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், நம்ம கேட்குறது எங்களுக்கான உரிமை, அது அங்கே பறிக்கப்படுது. உரிமையெல்லாம் எங்கே வந்துச்சு நீங்கள் சார்? அந்த அளவில் உங்களால் புரிஞ்சுக்க முடியலன்னா வேற ஒன்றும் சொல்ல முடியாது. நான் அது ஒரு ஆஃப்டர் ஆல் பட்டம், அப்படி ஆஃப்டர் ஆல் சொல்லிட முடியாது சார். அந்த பட்டத்துக்கு முன்னாடி 49 வருஷம் உழைப்பு இருக்குது. 49 வருஷம் ரஜினி உழைச்சது, அவரோட படங்கள் பேசும், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பேசும், பட்டம் என்ன பேசும்? அப்படிலாம் கிடையாது சார், அந்த பட்டத்துக்கு அவர் கொடுத்து வச்சிருக்க வெயிட் எப்படி? இப்போது தலைவர் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ளே வச்சுக்கிறோம். அதுக்குன்னு தலைவர்னு கூப்பிட்டவனை பூரா போய் சண்டை போட்டுக்கிட்டா இருக்கும். பிரதமர் வந்து தலைவான்றார், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டில் பிரதமர் தலைவா, உனக்கு தான் தாதா சாஹிப் பால்கே, நீ தான் அது சரியான மனுஷன் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாப்புல. அப்போது அதுக்குன்னு தலைவர்னு கூப்பிட்றவங்களாம் சண்டை போட்டு அலையிறோம். பட்டம் சூப்பர் ஸ்டார்ன்றது ஒன்றும் இல்லை சார், லாரன் சார் மக்கள் சூப்பர் ஸ்டார்னு போட்டுக்கிட்டார், அவர் கொஞ்சம் அடியாக விழுந்துன்றீங்க. இது வந்து எங்களுடைய இப்போது தமிழ் தமிழர்கள்லாம் தமிழ் ஆளுநர்னு ஒரு கூட்டாளி, இது அது அவங்களுடைய கிரேஸ். நம்ம அவன்கிட்ட போயிட்டு ஏன் அதை எக்ஸ்பிளனேஷன் நம்ம கேட்கலாம் வைக்கலாம், அது வந்து தப்புன்னு சொல்ல முடியுமா? அதை மாதிரி தான் எங்கள்டையும், எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் எங்களோட பட்டம், அதை சீண்டி களைச்சி விட்டு கடைசி நேரத்தில் அவர் 100 கதை சொல்லியிருக்காரு. கதை வந்து 1-2 சொல்லலை, 100 கதை சொல்லியிருக்காரு. நீங்கள் உங்களை நீங்களே உருவப்படுத்திட்டீங்க, காக்கான்னு எங்களை சொல்லிட்டாருன்னு அதை நீங்கள் சும்மா விட்டிங்களா? அந்த கதையை நீங்கள், அந்த கதையில் உள்ள கருவை நீங்கள் காக்கா கழுவுன்னு சொல்லி வட்டம் கொட்டிங்க, இதை முடித்து வச்சுட்டு போயிடலாம். இப்போ ரஜினிகாந்த் வந்து எவ்வளவு பெருந்தன்மையாக லால் சாமியில் முடிச்சு வச்சாரோ இல்லையா, அதை அதவே வந்து லியோவில் அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி இந்த இடத்துல சத்யநாராயண சார் உட்காந்துருக்கே மாட்டேன் சார், சொல்படி நடப்பேன். நம்மளாம் ரஜினிகாந்த் ரசிகன், இது பிரச்சனை தான். அதே தானே லியோவில் வந்து விஜய் வர்கள் ஃபஸ்ட்டு பண்ணதுக்கப்புறமா தானே ரஜினி லால் சாமியில் பண்ணியிருக்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க, அது எந்த வகையில் சார்? நான் அதை தான் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்டேன், உங்களை ஒரு 10 பேர் சேர்ந்து அடிச்சுட்டு உங்கள்கிட்ட தம்பி தெரியாமல் அடிச்சிட்டோம்ப்பான்னு சொல்லிட்டு போனால் எப்படி இருக்கும்? அதுதானே நடந்தது. நீங்கள் அந்தப்போ சூர்யாவை நான் ஒரு மேடையில் சொல்கிறாங்க சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க, இல்லை அதுக்கு ரஜினிகாந்த் இருக்காரு அப்படின்றாரு. சூர்யாவை இன்னொரு இடத்துல ஒரு ஆன்லைன் மீட்டில் சூப்பர் ஸ்டார் சூர்யா பண்ணுறாங்க, இல்லை இல்லை ரஜினிகாந்த் தான்ன்றாரு. ஏன் விஜயவே கேட்டிருக்காங்க அடுத்த சூப்பர் ஸ்டாராக இருக்கணுமா தளபதியாக இருக்கணுமான்றப்போ, அவர் கூட ஒரு மேடையில் தளபதியாக இருக்கதான் எனக்கு காசு, அது அவங்க கொடுத்ததுன்னு இருக்காரு. இது சூப்பர் ஸ்டாராக நீங்கள் உங்களை சூப்பர் ஸ்டார்னு சொல்லும் போது நீங்கள் இல்லைங்கணும் சார், நீங்கள் தளபதின்றதெல்லாம் உங்கள் பெருமையை பேசிக்கோங்க. அதெல்லாம் எங்களுக்கு அவரை சூப்பர் ஸ்டாராக இருக்க ஆசையாக தான் கேட்டாங்க, அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகிறது நல்லா புரிஞ்சு. இது வந்து நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டீங்கன்னு சொன்னது நீங்கள் சார், இவரை விடுங்க விஜய் தள்ளிவீங்க, சரத்குமார் அதுக்கு போய் நீங்கள் எப்படி சொன்னீங்க எப்படி சொன்னீங்கன்னு சொல்லி அவர் மேலே ப்ரெஷர் போட்டு அவர் ரஜினிகாந்த்டே நான் சொல்லிட்டேன் அவரே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருன்னு சொல்ல வச்சோமே, விஜய் 2வது 3வதுல எங்களுக்கு சொன்னவரே மன்னிப்பு கேட்க வச்சுட்டோம். நீ இவர் என்னென்ன இவர் பாட்டுக்கு பகுமானமாக நாங்கள் எல்லோரும் அந்தந்த இப்போ வாட்ஸ்அப்பில் வரும் தெரியுமா, ஒரு புரட்சி தலைவர் தான் அதே மாதிரி ஒரு தளபதி தான் அப்படின்ற மாதிரி அவர் பெருமையை எனக்கு நீங்கள் பட்டம் கொடுத்துருக்கீங்க அது எனக்கு போதும்னு அவர் பெருமையை சொல்ல வர்றாரு, புரிஞ்சுக்கோங்க. அதுலேயும் எங்களை சேர்த்துக்கிட்டார், அதுலேயுமே அந்த நான் அதையவே நான் முதல்ல சொன்னேன் உங்கள்கிட்ட, அந்த டேக்கில் அவர் வச்சுருக்க ஹைரார்க்கியே தப்பு, அந்த ஹைரார்க்கியே வந்து மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவரே அப்படி அந்த ஹைரார்க்கி இதுவரைக்கும் சொல்லி போகல, புதுசாக சேர்த்துக்கிட்டாரு, அதுவே எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்றோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கல சார், எங்களுக்கு அது வந்து முடியலைன்றோம், அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்றோம். இல்லை புரிஞ்சுக்கலையா, அது எப்படி நீங்கள் எப்படி பண்ணலாம் பண்ணலாம்னு குத்திக்கிட்டே இருக்காரு. நீங்கள் முடிச்சுட்டு வந்திருந்தாருன்னா இன்றைக்கி பிரச்சனை கிடையாது சார். நான் ஒன்று சொல்லவா, இந்த அரசியல் வருகைக்கு காலமாக இதை அமைச்சு கொடுத்துருக்குன்னு வைங்க, 92 அண்ணாமலையை பார்த்துட்டு அந்த வசனத்தை பேசி தான் நான் வந்து எங்கள் அப்பாட்ட சான்ஸ் கேட்டு உள்ளே வந்தேன்றாரு விஜய் அவர்கள். அதே மாதிரி தெரிஞ்சோ தெரியாமையோ விஜய் அவருடைய அரசியல் ஆரம்பத்திற்கு முதல் முதலாக பொது மேடையில் வாழ்த்து சொன்ன முதல் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள், முதல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள், ரைட்டுங்களா? இதை விட அவருக்கு என்ன கொடுப்பணும், இதை அவர் சொல்லும் போது இதை எங்களுக்கு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும்? இதை 1 நிமிஷம் சொல்லிட்டு போயிடலாம்.
ஆனால் முடியல, அந்த பிரச்சனை அதோடு முடியல. நாங்கள் முடிச்சு வச்சுருக்கோம். எப்படின்னா ரஜினிகாந்த் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், என்னையே அவர் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா எனக்கு மரியாதை இல்லை, அவரை அதே மாதிரி என் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா அவருக்கு மரியாதை இல்லைன்றார். அப்போ எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் அது. அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தும் போது அவருடைய சிஷியர்கள் அவருடைய ரசிகர்கள் அவரை பார்த்து வளர்ந்தவங்க, அவர் குடினா குடிப்போம் குடிக்காதனா குடிக்க மாட்டோம் அப்படி இருந்தவங்க நாங்கள், ஒரு வார்த்தை சரி போய் தொலைது ஓ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும். ஆனால் இவர் வந்து முடிச்சு விடுற அளவுக்கு இந்த பிரச்சனையை வந்து அவர் விட்டுருக்க கூடாதுல்ல. இல்லைங்க, நீங்கள் பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு, ரஜினிகாந்தே விட்டாலும் நாங்கள் வந்து விஜய் விட மாட்டோம்னு சொல்றது, அது இன்னும் நாங்கள் வந்து விஜயை பற்றி பேசுகிற வரைக்கும் தான் நாங்கள் வந்து லைம் லைட்டில் இருக்க முடியும்னு சொல்கிற மாதிரி. என்ன சார் விஜய், அவர் ரஜினிகாந்தே அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாரு, அதை விட்டுருங்க. நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நான் விஜய் மேலே வன்மத்தை தெளிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த அளவுக்கு வந்து சரியாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் அதுதானே சார் சொல்கிறேன், தவறு செஞ்சிருக்காப்புல, அந்த தவறுக்கு சரியான விளக்கம் கொடுக்கல, முடிவு எழுதலை, எழுதாமல் அதுக்குள்ளே இங்கே போயிட்டாப்புல, அரசியலுக்கு போயிட்டாப்புல, அரசியலுக்கு போயிட்டால் நாங்கள் வந்து இதை மறந்துட்டு இதில் உள்ளதெல்லாம் மறந்துட்டு அரசியலில் அவளுக்கு அவருக்கு உடனே ஆதரவு கொடுக்கணுன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் சார், அது இங்கேருந்து வராது சார். தயவு செஞ்சு இதற்கு ஒரு சரியான முடிவுரை எழுதாமல் வராது. அது எப்படி சார் முடியும், என்ன சார் நீங்கள் எங்களை பார்த்து வளர்ந்து மேலே வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து நீ உள்ள வந்து நீங்கள் என்னாலும் பேசிவிட்டு நீங்கள் அடுத்த அரசியலுக்கு போயிருவீங்க, நாங்கள் வந்து அரசியலுக்கும் உங்கள்கிட்ட நீங்கள் இப்போ உங்கள் பேச்சை கேட்டுட்டு நாங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி சரின்ட்டு போகணும்னா அது எப்படி அது முடியாது. நீங்கள் நடக்கிறத பாருங்கள் சார், உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள், நாங்கள் எங்களால் முடிஞ்சது பண்ணுறோம். நீங்கள் பெரிய ஆள்னா நீங்கள் பெரிய ஆள் தானே, விட்டு போங்க, நாங்கள் எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க. எங்கள்கிட்ட சீண்டாக விட்டு பெற வேண்டியதானே. சரி, இப்போ இன்னொரு பக்கம் அப்படி பார்த்தாலுமே ரஜினி வந்து பல காலமாக அரசியலுக்கு வரேன்னு சொன்னாலும் கடைசியில் வந்துட்டு வரலன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் இவர் வரேன்னு சொன்னார் இந்த வன்ட்டா இருப்பா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது. அதே மாதிரி கெரியரோட பீக் டைமில் இருக்கிறப்போ அவர் வந்து அப்போ சினிமா விட்டு பாலிடிக்ஸில் வந்துருக்கார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் மேலே ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுதுல ஆரம்பத்தில். இப்போ எங்களுக்கு அடி விழுதா இல்லையா, புரியுதா இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம அதுக்கு நம்ம சேர்த்து திருப்பி கொடுக்கணுமா என்னம்மா? அதனால உங்களை தப்பா பேசுறதுக்காக நீங்கள் இப்போ அடிப்பீங்களா? இந்த மாதிரி நாலு பேர் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களா சார்? அப்போ நம்ம அதுக்கு அடி தானே வேணும். இது என்ன சார், நம்ம இப்போ நீங்க இப்ப ஒரு மின்னம்பலத்தில் இருக்கீங்க, இவங்க அவங்க பரவாயில்லாம இருக்காங்க, இவங்க மோசம்னா நீங்க சும்மா சரிட்டு போயிருவீங்களா பிரதர்? உங்க ஒரு லாஜிக் தானே பேசுறேன், நான் ஒண்ணுமே சொல்லல சார். நீங்க சேனல்ல ஒர்க் பண்றீங்க, இன்னொரு சேனல்ல நான் பெருமையா பேசிட்டு உங்க சேனல்ல ஒண்ணுமே ஆகாத அப்படின்றா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன் ஒண்ணுமே ஆகலன்னு நீங்க சொல்றீங்கன்னு கேட்பேன். கேப்பீங்கல்ல? ஆமா, நாங்க கேட்க மாட்டோம், பதில் அடிப்போம். நீங்க கேட்கற விடுவோம், நாங்க கேட்கற கேள்வி. நீங்க கேட்க வேண்டியது உங்க தலைவர்கிட்ட ஏன் வராம பண்றீங்கன்னு. அப்படி கிடையாது சார், நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்க தலைவர் எப்படின்றது எங்களுக்கு தெரியும், தெரியாத நாலு பேர் இருக்காங்களா அவங்களுக்கு தான் அடி விழுது, புரியுதா இல்லையா சார்? இப்ப நம்ம யாரை அடிக்கணும்ன்றீங்க நீங்க சொல்லுங்க. விஜய் அரசியலுக்கு வர்றாரு, அவரை அரசியல் பண்ணாம வரக்கூடாது, வைக்கக்கூடாது. இந்த விஜய்ன்ற பேர்ல ரைட்டுங்களா, விஜய்க்கு தனியாக அது தனியாக நடந்துக்கிட்டே இருக்கும். விஜய்ன்ற பேரில் ரஜினிகாந்தை எழுந்து பேசணும்னே ஒரு கூட்டம் இருக்குது தெரியுமா, விஜயை சுற்றி, விஜய் கூடவே அவங்களுக்கு தான் அடி. அந்த மன்சூர் அலிகான், இந்த ரத்னகுமார், அந்த அது அப்படியே போயிட்டு இருந்தது. அதை விஜய் தான் பேரில் வாங்கி போட்டுக்கிட்டார். அவர் அந்த காக்கா கலைன்னு சுற்றி வட்டம் போடலன்னு வைங்களேன், அட்லீஸ்ட் அவருக்காவது அடி உள்ளது. இப்போ அதுக்கப்புறம் அவருக்கும் அடி உள்ளது. சரத்குமார் வாங்கினாரு, அதுக்கப்புறம் இந்த மன்சூர் அலிகான் வாங்கினாரு, அதுக்கப்புறம் ரத்னகுமார் வாங்கினார், இதெல்லாம் அவங்க கூட இருக்கவங்க தானே. அதே மாதிரி ஏன்னா அவங்க கூட ஏன் கூடத்துல கூட இவ்வளோ பேர் வச்சுக்கிட்டு இவ்வளவு பேர் ரஜினிகாந்த் பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிறாங்களே, நீ ஒன்றும் கேட்காம இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க பூரா வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த காக்கா கழுதுன்னு வட்டம் போட்டதுக்கப்புறம் அவர் வாங்கிட்டு இருக்காரு, புரியுதா இல்லையா? நம்ம வந்து தெளிவாக இருக்கோம் சார். ரெண்டாவது இன்னொன்று, நீங்கள் போகிற போக்கில் அடிச்சு விட்டீங்க, ரொம்ப வருஷமாக வர வரனார் அவர், 2017 தான் வரனார். அப்படியா? ஆமாம், நீங்கள் ஏதாவது எங்கேயாவது சொல்லியிருந்தாங்க காட்டுங்க, நானும் பார்க்கணும்னு பல பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். 2017 வரனார் சார். அதுக்கு முன்னாடி வரேன்னா சொல்லவே இல்லை, அரசியல் சொல்லவே இல்லை சார். அரசியல் வருகைக்காக நான் அரசியல் வரையை அறிவிக்கிறார், அரசியல் வரையை அறிவிக்கிறார். அப்புறம் 2020 வேண்டான்ட்டார், சரிங்களா? இது நடந்தது 3 வருஷத்தில் வேண்டான்ட்டார். பிரதர், அவர் கூட்டம் போட்டு நான் அரசியலுக்கு வருவேன்னு டிக்ளேர் பண்ணாட்டினாலும் வரதுக்கான சமிகைகளை அவர் கொடுத்துட்டு தான் இருந்தார். நீங்கள் உங்களுக்கும் அது உள் மனசாட்சிக்கு தெரியும், சரி, உங்கள் ரசிகர்களுக்கும் தெரியும், அவர் வரதில் தலைவர் வரப்போகிறாருன்ற எக்ஸ்பெக்டேஷனில் தான் நீங்களும் இருந்தீங்க. சரிங்க, சரிங்க, ஆரம்பத்துலேருந்து இருந்தீங்க, அதெல்லாம் இல்லைன்னா யாரும் சொல்ல முடியும். சரிங்க, நான் ஒன்றும் இல்லை, லால்சலா மாடுலாஞ்சில் கே எஸ் ரவிக்குமாரும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் பல வசனங்கள் வைப்போம் அவர் அரசியல், அவர் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி சமிக்கைகளுக்காக பல வசனங்கள் வைப்போம், வேண்டாம் வேண்டாம் மாதிரி இருந்தாலும் வைப்போம் சரின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருந்தது. நீங்கள் அவருடைய படத்தை வச்சு, அவருக்கு இருக்கிற ஸ்டார்டம் வச்சு, அவருக்கு இருக்கிற ஒரு ஒரு ரீச்சை வச்சு எதிர்பார்த்தது என்னமோ உண்மைதான். ஆனால் ஒரு மனுஷன் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு அவர் சொல்லி ஏமாத்தினார், நீங்க சொல்றீங்க தெரியுமா? அது வந்து 17 தான் ஆரம்பிச்சது. இல்ல, எங்களை ஏமாத்தல, ரசிகளை ஏமாத்தினாருங்கிறது தான் கருத்து. எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அது எங்க கருத்து இல்லை, பொதுவான கருத்து. எங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. 2017 அவர் வர்றேன்னு சொன்னாரு, 2020 வேணான்ட்டார் சார். இது நடந்த உண்மை, இதை நாங்க மறுக்க போறது இல்லை. வர வரனாரு, வர வரனாரு, அப்படி பார்த்தா 2008 வர வரனாரு விஜய்.
பதினஞ்சு வருஷமாக வெயிட் பண்ணலையா? அதை மாதிரி நாங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி வர வரேன்னு சொன்னார்னாலும் அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணிவிட்டு இன்னைக்கு இப்போ அப்பப்போ அறிவிச்சிருக்காரு, இப்போ நாளைக்கு அவர் விஜய் வரமாட்டேன்ட்டு போயிட்டார் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் சார் நேரம் காலம் இருக்குது சார். ரஜினிகாந்துக்கு கொரோனா வந்து கெடுக்கணும் அப்படின்றது இருந்திருக்கு, ரைட்டு. இவருக்கு சரி, இவரு இப்போ ஒரு பதவி ஆசையில் இருக்காரு, ஒரு பதவி உயரில் இருக்காரு, ரைட்டு. இவர் இவருக்கு வரணும்னு தலையெழுத்து. ரஜினிகாந்த் வந்தால் அது பதவி ஆசை இல்லையா? இப்போ விஜய்க்கு வந்தால் பதவி ஆசையா? அவர் வரேன்னு சொல்லிட்டு எடுத்தவொன்னே என்ன சொல்றாரு, சிஎம் நான் இல்லைன்றாருல, விஜய் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சொல்ல சொல்லிட்டு நான் சேர்ந்துறாரு கட்சியில? ஏன் சொல்லணும்? அதுதானே சார், சொல்றது சொல்லாத அவங்க இருப்போம். சொன்னார்ல சிஎம் வேணாம், ரஜினிகாந்த் சொன்னார்ல பதவி ஆசைன்னா அப்படிதான் சார். இப்ப இவருக்கு பதவி ஆசை இல்லை, ஏன்னா அவர் சிஎம் வேண்டான்ட்டாரு. அவருக்கு சிஎம் வேணும், அவர் சிஎம் ஆகுது தானே சார் இவ்வளவு பேரும் சுத்த வச்சுட்டு இருக்காரு, சும்மா சுத்த வச்சுட்டு இருக்காருன்றீங்க பிரதர். சிஎம் ஆகுறது ஒன்றும் குற்றம் ஒன்றும் இல்லை. இல்ல அப்ப பதவி ஆசை தானே அது? அப்புறம் எதையுமே சொல்ல விடலான்றீங்க நீங்க சார். பதவி ஆசை வேற, பதவி ஆசைன்னு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவருக்கு சிஎம் ஆகுங்கிற அந்த பதவி வெறினால வந்து வராரு, எல்லாம் ஒண்ணுதானே. பதவி அவருக்கு சிஎம் ஆகணும் சார், இவருக்கு அப்படி இல்லை. இவருக்கு சிஎம் ஆகணும்ன்றதுனால எல்லாவனையும் கொண்டு போட்டு இதுக்குள்ள உள்ள ஏதாவது ஏதாவது பண்ணியிருப்பாரு இவருக்கு சார். நல்ல யோசிச்சு பார்த்து நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது சார், அந்த கூட்டத்தை எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் நினைப்பீங்கல்ல, யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பதவியோ இல்லை ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் நினைப்பீங்க, ரைட்டுங்களா? இவர் நினைக்க மாட்டுறாரு. ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரசியலுக்கு வரலைன்னு சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து நான் சிஎம் ஆகணும்னு சொல்லலை, நான் சிஎம் ஆகலன்னு சொல்லலை. அரசியலுக்கு வரேன்னு இவர் சொல்லும் போதே, கொரோனா கரோனாக்கெல்லாம் முன்னாடியே இவர் நான் சிஎம் கிடையாது, நான் சிஎம் ஆகிறதுனா எப்போயும் வந்துருப்பேன், 96 நரசிம்மராவ என்னை கூப்பிட்டாரு அப்படின்னாரு இவர். அப்போ இவருக்கு சிஎம், இவர் சிஎம் ஆகலைன்னா இவர் கட்சி வந்தானே வரலான்னு எங்களுக்கே பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இங்கே இது சிஎம் ஆகணும் தானே சார் சின்ன பிள்ளையில இருந்தே காத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன நீங்கள் இது அது ஒன்றுன்றீங்க, அது இது ஒன்றும் இல்லை, அது அது ஒன்று சொல்லுங்கள், அது இது ஒன்று இல்லை, ஒன்று அது ஒன்று சொல்லியிருந்தீங்க. ரெண்டாவது என்ன சொன்னீங்க அப்படின்னா, வர வரனாரு ஒரு ஒரு ஏமாற்றம் இருக்குது, கடைசியில் இப்போ ஒரு வராமல் போயிட்டாரு. ஏமாற்றம் ஏன் இருக்குங்கிறேன்னா, உங்கள் ரஜினி ஃபேன்ஸே பல பேர் கட் அவுட்டை கிழிச்சு போட்டாங்க. ரெண்டு ரெண்டு வீடியோ இருக்கும் சார், ரெண்டே ரெண்டு வீடியோ இருக்கும், அதுக்கு மேலே ஒரு வீடியோ காட்டு. ரெண்டு எத்தனை பேர் டிஎம்கேல சேர்ந்தாங்கன்னா, அது எத்தனை பேர் அவருக்கு ஐபட் எழுதி கொடுத்துட்டாரு. அவர் என்ன தெரியுமா எழுதி கொடுத்தாரு, நம்ம ஆளுங்க எங்க வேணாலும் போய் சேரட்டும், எங்க போய் சேர்ந்தாலும் நம்ம ரசிகன் தான் இருக்கிறான், அதனால ஒருத்தனி ஒன்னு அரசியல் அரசியலுக்கு வரலன்னு சொன்ன அடுத்த வினாடி இத்தனை பேர் டிஎம் கேடிஎம்கேல சேர்றாங்கன்னா, நான் ஏமாற்றம்னு எடுத்துக்காம எப்படி எடுத்துக்க? நான் என்ன சொல்ற, அவங்க எல்லாம் அரசியலுக்கு அரசியல் பண்ணணும்னு அவர் கூட இருந்தவங்க சார், அவர் வேண்டாம் அது கூட அவர் கூட இருக்கணும் அரசியலுக்காக. இன்னும் அவங்க எல்லாம் யாரையாவது அதுல ஒருத்தர் நான் ரஜினி ரசிகன் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சார். ரஜினி ரசிகன்றதான் சார் எங்களுக்கு அடையாளமே, நாங்க இன்னைக்கு அவர் அரசியல் இல்லை அதுக்கு நாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கணுமா? இது என்ன நீங்க எதிர்பார்ப்பு உங்ககிட்ட தப்பா இருக்கு. அவரு வரலன்ட்டாரு, இன்னொரு அரசியல் சிறப்பு வச்சாரு, அவன் பூரா வந்து அண்ணாதிங்க வந்து ஆடலையா? இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்களா, இத்தனை வருஷமா அவர் வந்து ஒன்னு இழுத்தடிக்கல ரஜினி வந்துட்டாரு, அவரோட அறிவிப்புலயுமே வந்து நிறைய விஷயம் வந்துட்டு முரணாதான் பட்டுச்சு. அவர் ரஜினிகாந்த் அறிவிப்புல அவர் வந்து மொதல் அறிவிச்சாரு, அரசியலுக்கு வருது உறுதி, இது காலத்தின் கட்டாயம், எனக்கு காவலர்கள் தேவைன்னு சொன்னாரு. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இன்னொரு விஷயம் சொன்னாரு, நீங்க எல்லாம் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, இதை போய் சொல்லுங்க, அப்ப நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவர் அப்படி எதுவுமே சொல்லல, நான் மக்களை சந்திக்க ரெடியா இருக்கிறேன், நான் மக்களை சந்திக்கிறேன், என் சினிமா வாழ்க்கையை வந்து நான் இந்த ஒரு படத்தை மட்டும் கமிட் பண்ணிக்கிறேன், அது முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து முழு நேரம் அரசியல் ஈடுபடுவேங்கிறது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு மெச்சோர்டா உண்மையாவே அதை சீரியஸா எடுக்கிற மாதிரி தெரியலையா நமக்கு? இல்லை சார், இல்லை சார். ஒரு கட்சி உருவாகுதுன்னா கட்சி எதனால் உருவாகணும் அப்படின்னா, ஒரு தேவையின் அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில் உருவாகும். உலகத்தில் எந்த கட்சி எடுத்துவாங்க சார், அந்த கட்சி எதுக்கு உருவாயிருக்கும்னா, இப்போ திராவிட கட்சி ரஜினிகாந்தோட கொள்கை என்ன இருந்துச்சு, அவர் தான் தலையை சுத்திருச்சுன்னாரு கேட்டப்போ. நீங்கள் தான் ஆன்மீக அரசியல்ன்ற மாதிரி ஒரு ஒரு பெரிய டிஸ்கஷனே போட்டீங்களா சார்? யார் போட்டேன் சார்? ஆன்மீக அரசியலை பத்தி பேசாதே கிடையாது சார் ஊருக்குல. அது என்னன்னு அவர் அது என்னன்னு தெரியாதனால அட்லீஸ்ட் ஒரு டிஸ்கஷனுக்காக கொண்டு வந்தாரு. நேற்று மூணு பக்கத்தில் எழுதி அனுப்பியிருக்காங்களே, எவன் அதை பத்தி பேசுறான்? அது என்ன புதுசா இருந்தது அதுல, என்ன புதுசா இருந்தா? ஒண்ணு இல்ல, சிம்பிள். 2017 அவர் அரசியல் வரியை அறிவிக்கிறார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்ன கேக்குறேன், கொள்கையின் அடிப்படையில் இல்லாத ஒரு கட்சி எங்கேயாவது எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அவர் கொள்கையை சொல்றேன்னு தான் சொல்லி அதுதான் சொல்றேன். எப்படி அப்புறம் ஒரு கட்சி உருவாகும் அவரு? சிம்பிள் சார், கேள்வி இதுதான். அதாவது காங்கிரஸை ஒழிக்கணும்னு உருவானது திராவிடம், தேசியத்தை ஒழிக்கணும்னு உருவானது திராவிடம் இருக்கா? திராவிடர்களுக்கு வாழ வைக்கணும், முன்னேற்றத்தை கொண்டு போகணும் எப்படின்ற மாதிரி ஒரு உருவாகுது கட்சி. கொள்கையின் அடிப்படையில் கட்சி உருவணும். கட்சி பேரை சொல்லி வச்சுட்டு நாங்கள் கொள்கை 2 கழிச்சு சொல்லுவோம்னா, நம்ம 4 கழிச்சு சொல்லுவோம்னா எப்படி? 2 கழிச்சு 4 சார், அதான் சார் அவர் 2020 அவர் அந்த அறிக்கையில பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு போட்டு, அதெல்லாம் ஏற்கனவே ரஜினிகாந்த் சொல்லிட்டாங்க சார். இல்லை ரஜினிகாந்த் வேற என்ன சொல்ல, நான் அதான் சொல்றேன். நீங்க புரிஞ்சு, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சிம்பிளா சொல்றேன். அவர் சொன்னது ஜென்ரிக்கா தான் இருக்கு, நானே சொல்றேன். அவர் சொன்னது ஜென்ரிக்கா இருக்கு, ஸ்பெசிபிக்கா இல்ல, ஜென்ரிக்கா தான் இருக்கு. ஜென்ரிக்லாம் இல்ல, நான் வார்த்தை வராம இருக்குன்ற, நீங்க என்ன புரியாம பேசிக்கிட்டீங்க. 2017 அரசியல் வருகை, அந்த அரசியல் வருகைக்கு ஒரு அறிக்கை இருக்கும். அந்த அறிக்கையை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ஊழல் அற்ற ஜாதி மத சார்பற்ற அரசியலை கொண்டு வரனர், ஆன்மீக அரசியலை கொண்டு வரனர்.
இது அவர் அவர் இதை எழுதியிருக்காரு, ஊழல் மலிஞ்சிருச்சுன்னு எழுதியிருக்காரு, ஜாதி மதசார்பற்றன்னு எழுதியிருக்காரு, வேற என்ன இதில் என்ன இருக்குது? அதை தவிர அந்த ரெண்டு வரி தவிர புதுசாக ரெண்டு வரி சொல்லுங்க பார்ப்போம். இல்லை ரஜினிகாந்த் பிறப்போக்கம் எல்லாம் இருக்குங்களா? ஆன்மீக அரசியலுக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ஏசிஎஸ்னுடைய தலைமையில் அங்கே உள்ள எம்ஜிஆர் சிலையை திறக்க போவார். அப்போ ஆன்மீக அரசியல் என்ன, எல்லா உயிரும் சமம் தான், எல்லாத்துமே ஒன்று தான் அப்படிம்பாரு. அதை தான் பிறப்போக்கம் எல்லாம் இருக்குமோ. நீங்கள் விட்டால் வள்ளுவரே ரஜினி வச்சு சொன்னாலும் சொல்லி நான் என்ன சொல்கிறேன்னா, வள்ளுவர் எப்படியோ அவர் சொல்லிட்டு போகிறதோ அவர் அவர் சொல்லிட்டு போகிறார் சார். விஜய் சினிமாவிலும் சரி அரசியலும் சரி ரஜினிகாந்த் வந்த பாதிரி தான் வர்றார், அவ்வளவுதான் சிம்பிள். ஆன்மீக அரசியல் என்னன்னா மண்டையை பிடிச்சிட்டு அலைஞ்சாங்களா இல்லையா? மண்டையை பிடிச்சிட்டு சரி ஓகே, அது என்னன்னு தெரியல யாரு, அதுதான் கேட்டா. அட்லீஸ்ட் என்னன்னு தெரியல, என்னன்னு சொல்லுங்க சார் கேட்டா அலைஞ்சீங்களா? இதுல இதுல என்ன இருக்கு? ஆன்மீக அரசியல்ன்றப்போ எல்லாருக்கும் தோணுன ஒரே விஷயம், அவர் வந்து இந்துத்துவ பக்கம் போக போறாருங்கிறதுதான். அந்த குழப்பத்துல தான் எல்லாருமே கேட்டாங்க, அந்த குழப்பத்துல இருந்தீங்க. அட்லீஸ்ட் அந்த குழப்பத்தையே அவர் ரஜினிக்கே அந்த குழப்பம் நிறைய இருந்ததா தான் தெரிஞ்சு. அது அது உங்க பிரச்சனை சார். நான் என்ன சொல்றேன்னா, அந்த அறிக்கையின் மூலமாக அதுல என்னன்னு தெரிஞ்சுக்க முற்பட்டீங்களா இல்லையா? இதுல என்ன இருக்கு நீங்க தெரிஞ்சுக்க முற்படுறீங்க சார்? இதில் தெரிஞ்ச சார் ஒரு பேசிக் ஐடியாலஜியிலேயே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்குன்றது நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தமிழக என்னது வெற்றி கழகம்னு வச்சுருக்காங்க, அந்த சென்டென்ஸுக்கு அர்த்தம் இல்லைன்றாங்க, ரைட்டா? ஒன்று தமிழகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன டிஏ எம்ஐ எல்ஏ ஜிஏன்னு போட்டுக்கிறாங்க, கழகத்துக்கு கேஏ ஜெட்டு ஹெச்ஏ போட்டுக்கிறாங்க. அது தமிழக இக்கு இல்லைன்றானுங்க தமிழ் தமிழ் தெரிஞ்சவங்க. இப்படி ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு தெளிவே இல்லாமல் ஆரம்பிச்சிருக்காருன்றது இதிலே தெரியுதுன்றேன். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் இல்லை ரஜினிகாந்த் தான் பிரச்சனை இருக்குது, ரஜினிகாந்த் தான் பிரச்சனை இருக்குது, ரஜினிகாந்த் யாரும் சொல்ல கட்சியே வேண்டாண்டு போகிறவரை இன்னும் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சவர் கூட ஒப்பிட்டு ஒப்பிட்டு இது ஒரு வெற்றி நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை நீங்கள் இந்த பக்கம் சொல்கிறீங்கல்ல, ரொம்ப கீனாக இக்கு வச்சதெல்லாம் குறை சொல்கிறீங்க, தெளிவு இல்லைங்கிறீங்கல்ல. ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பித்தப்போ இதை விட குழப்பத்தில் இருந்தார். அவருக்கு வந்து அவர் கட்சியில் யார் இருக்கானே தெரில, அர்ஜுனமூர்த்தி பேரே அவருக்கு தெரில. கேட்டார் பேர் என்ன, இவர் தான் அர்ஜுனமூர்த்தி அப்படின்னு சொன்னார். அதையும் நம்ம பார்த்தோம் தானே. இல்லை நீங்கள் வந்து ஒன்று விமர்சிக்கிறீங்கன்னா ஆமாம் இந்த மாதிரி எங்கள் தலைவர் வந்து குழப்பத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்டன்ஸே இல்லாமல் நான் வெறுமனா வன்மத்தை மட்டும் தான் ஒருத்த பக்கம் திணிப்பேன் அப்படின்னா அது சரியான ஒரு விமர்சனமாகவும் இருக்காது. சிம்பிளாக சொல்கிறேன், அவருடைய ஆரம்பம் அப்படின்றது தெளிவான ஆரம்பம், ரைட்டுங்களா? ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, எதுக்கு வந்து எங்களெல்லாம் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஆன்மீக அரசியலை கொண்டு வர்றாரு. அந்த ஆன்மீக அரசியல் மக்களிடம் போய் சேர்ந்துருச்சு, நல்ல புரிஞ்சுங்க. அரசியல் வருகை அறிவிக்கிறார், அவருடைய அரசியல் வருகை மக்களுக்கு தேவையா இல்லையான்னு பதம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தேவைன்னு உணர்ந்தக்கப்புறம் நம்ம கட்சி அறிவிக்கிறோன்னு நினைக்கிறாரு. இதில் என்ன தவறு இருக்குன்றீங்க நீங்கள்? இதில் எவ்வளோ பெரிய கிளாரிட்டி தெரியுமா? நான் எவன் எப்படி போட்டுனா என் கட்சி வரும், நான் தான் தலைவன், நான் தலைவன் கையெழுத்து போட்டுக்கிறேன், நான் அதுக்கு என்ன பேர் இருந்தால் என்ன கலை ஏதாவது ஒரு பேரை வச்சு விடு நான் வருவேன் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாமல் என்னுடைய அதாவது நான் ஒரு பேஸில் வரப்போகிறேன், மக்கள்கிட்ட ஒரு எழுச்சியை நான் எதிர்பார்க்குறேன், அது இருந்தால் தான் என்னுடைய கட்சி வரும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி, இதை விட என்ன கிளாரிட்டி இருக்குன்றீங்க நீங்கள்? ரஜினிகாந்துட்டு நீங்கள் என்னென்ன சேட்டை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் விஜய்கிட்ட பண்ணுங்கள், 6 மாதத்தில் கட்சி எழுதிட்டு போயிடுவார். எதுக்கு 3 வருஷம்லாம், 6 மாதம் போதும். இப்போ ஒன்றும் இல்லை சார், சிம்பிள். ஒரு யுக புருஷர்னு அறியப்படுற எம்ஜிஆர் அவருடைய கட்சி அறிவிக்கும் போது மக்கள் முன்னால் அறிவிச்சார். ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அரசியல் வரி அறிவிக்கும் போதே மக்கள் முன்னால் இருந்துச்சு. இவர் லெட்டர் பேட கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்துட்டாரு, இப்படி யாராவது பண்ணுவாங்களா? இது தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லையா? அது இது அவமதிக்கிற செயல் இல்லையா? நான் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து நான் என்னுடைய கட்சி பேரை லெட்டர் பேட அடிச்சு அனுப்பிடுவேன், நீ என்னை 2026 சிஎம் ஆகிருக்கின்ற ஒரு மமதை இல்லையா? அது அதெல்லாம் கேளுங்க. இல்லை இல்லை அது அது அந்த மமதை அவருக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேள்விகளை அவர் நோக்கி வைங்க சார். எவ்வளோ நேரம் அவர் நான் என்ன கேட்குறேன்னா சார், அதாவது அரசியல் வரியை அறிவித்த ஒரு மனிதரிடம் கொள்கையை கேட்டீங்க, கேட்டீங்களா இல்லையா? கட்சி அறிவிக்காத ஒரு நபரிடம் கொள்கை கேட்டீங்க, இவர் கொள்கை இல்லாமல் கட்சி ஆரம்பிச்சு சொல்கிறேன்னு இருக்காருங்க. வரும் காலம் சார் மாநாடு போட்டு அது என்னைக்கும் சொல்கிறேன் சார், கொள்கை இல்லாமலே ஒரு கட்சி எப்படி உருவாச்சு? நீ கட்சி பேர் அறிவிக்கும் போது இந்த கொள்கையின் பேரில் நாங்கள் ஒரு பயணிப்போம் அப்படின்னா அவர் கட்சியை தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஒன்றும் சார் அந்த அந்த நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த சைக்கிளே ராங் சார், அது தவறான சைக்கிள். இதன் அடிப்படையில் ஒரு கட்சி உருவாகணும், ஓ இஷ்டத்துக்கு கட்சி உருவாக்கி வச்சு அதில் ஓத்துக்கூடாது, நீ உனக்கு தேவையான கொள்கைகளை அது எப்படி சரி வரும்ன்றீங்க? அது ஐடியாலஜிக்கல் பேஸ் இல்லாத ஒரு கட்சி எப்படி உருவாகுன்றீங்க? நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களை மாதிரியான ஒரு இந்த சோசியல் மீடியாவில் ரஜினிக்காகவும் விஜய்க்காகவும் பேசுகிறவங்கள அதில் ஒரு சில பேரை தான் விஜயோட கட்சிக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக போட்டு தெரியும் தெரியும். எல்லாம் தெரிஞ்ச பசங்க தான், எல்லாரும் விஜயினுடைய தீவிர விசுவாசிகள், வெறியர்கள், அவங்களாம் பெருசாக வரட்டும். நம்ம அதெல்லாம் போய் இப்போ விஜய் மேலே இருக்கிற ஒரு வன்மை இருக்குன்னா அது காரணம் இருக்குது. இவங்க மேலாம் நமக்கு என்ன பிரச்சனை? இவங்கெல்லாம் இன்னும் நல்லா வளர்ந்துருக்கும், பெரிய இடத்துல போட்டோம். நல்லது, நிறைய விஷயத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. சென்னை தீமதரலில் நடக்கும் சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.